அன்புடன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருங்காலி, செங்கருங்காலி, கருங்காலி வந்து எப்படி ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறது, இது கரெக்டாக இருந்த ஒரிஜினல் பொருளாக, இது எப்படி எந்த முறையில் யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், நிறைய சந்தேகங்கள் நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வருது. நாங்கள் இதை வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம், இது ஒரு 3 காலமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி லெவலில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரிஜினலாக, இது டூப்ளிகேட் நிறைய வருது, அப்படிலாம் கேள்விகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரிஜினலாக இல்லையா சொல்லிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம், ஈஸி மெத்தடோடு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எங்கக்கிட்ட வந்து ஹரியானா ஜெய்ப்பூர்லேருந்து வருது. நாங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கே நாங்கள் கொண்டு வரோம். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து ஒரிஜினல் தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் நம்பணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. அது எப்படி செக் பண்ணிக்கலாம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கருங்காலின்றது வந்து கருப்பாக இருக்கும், ஒரு கல்லில் வச்சு தேய்ச்சி பாருங்கள், அது கருப்பாக இருந்துச்சுன்னா கருங்காலி தான். அது சாத்தியம் இல்லாதது. கருப்பாக இருக்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகை மரம் இருக்குது. அது நீங்கள் எந்த கல்லில் தேய்ச்சி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கருப்பாக தான் தெரியும், அது கருங்காலின்னு சொல்லிட்டு ஒத்துக்க முடியாது. இந்த கருங்காலிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்புன்னு சொன்னால், தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும், எந்த மரமும் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும். சரிங்க, ஒரு 108 மணி அது மாலையாக இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும், அது தண்ணியில் போட்டால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஒரே ஒரு மணி போட்டிங்கனாவே உள்ளே போயிடும், ஒரு சின்ன மணி 6 mm எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், உள்ளே போயிடும். இந்த கருங்காலி மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் மரம், அது ரொம்ப கோடாரி கூட வந்து மழங்கிடும் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மரம்னு சொல்லுவாங்க. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி, நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி, இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. தண்ணியில போட்டா உள்ள போயிடும். அது இல்லாமல் இந்த மாலையை தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 2 hour 3 hour, அதாவது மாலைக்கு ஏற்றா போல் ஒரு 6 mm போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும், கலர் மாறும். ஒரு 8 mm மாலை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் கலர் மாறும். 1 நாள் ஆகும், 1.5 நாள் ஆகும்ன்றதெல்லாம் போய், 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கலர் கண்டிப்பாக மாறும். ஒரு 10 mm மாலை போட்டிங்கன்னா மணி பெருசாக இருக்கும், அது சீக்கிரமே கலர் மாறும். இதெல்லாம் மாறும்போது பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் கருங்காலின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிம்பிள் வீட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த கட்டைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, கருங்காலி கட்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து உலக்கையாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கட்டை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க, மறுநாள் காட்டெல்லாம் தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சு, சீரகம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியாக உருவும் வயிற்றில் குடிப்பாங்க, நோய்கள் குணமாகும்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த உலக்கையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, உலக்கையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த உலக்கை, மரப்பாச்சி பொம்மை இருக்கும், பல்லாங்குடின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கருங்காலியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கும் கருங்காலின்ற பொருள் இன்னும் கண்டிப்பாக இருக்கும். தீய சக்திகள் அண்டாது, குலதெய்வம் வாசனை செய்வாள்னு சொல்லுவாங்க, தெய்வீக சக்தி இருக்குது. குரி சொல்கிறவங்க, ஜாதகம் சொல்கிறவங்க, வாக்கு பலிக்கம் சொல்லுவாங்க, அந்த கருங்காலி கட்டையை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த கருங்காலி கட்டை எங்கே இருக்கோ அந்த வாக்கு வந்து பலிக்கம் சொல்லுவாங்க. இந்த குறி சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் அவங்க மூலியமாக வந்து உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லுவோம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. மரப்பாச்சி பொம்மை வச்சுருந்தாங்க, குழந்தைங்கள்லாம் கிட்ட மரப்பாச்சி பொம்மை தான் கொடுப்பாங்க விளையாடுறது. 2 காரணம் இருக்குது. இன்றைக்கி பிளாஸ்டிக்கு நிறைய பொருள்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் மரப்பாச்சி பொம்மைலாம் குழந்தைங்க கிடையாது. கொலுவெல்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, அதிலெல்லாம் வச்சு திருமணம் பண்ணுவாங்க, மரப்பாச்சி பொம்மையில் தான் பண்ணுவாங்க. மரப்பாச்சி பொம்மை குழந்தைங்கிட்ட கொடுக்குற காரணம் என்னென்னா, தீய சக்திகள் குழந்தைங்களையும் பெண்களையும் சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணும் சொல்லுவாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மை கையில் குழந்தைங்கிட்ட இருக்கும்போது தீய சக்திகள் அண்டாது. ரெண்டாவது, குழந்தைங்கிட்ட எது கொடுத்தாலும் வாயில் வச்சுக்கும், மருத்துவ குணமும் இருக்குது. உலக்கையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் நெல் குத்துறது,
புதுசாக ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது பயிர் வயலில் வந்து பயிர் எடுத்துகிட்டு வந்தோடனே முதல்ல அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து அந்த உலக்கையில் நெல் குத்தி அந்த அரிசியில் பொங்கல் வைத்து இறை வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வத்துக்கெல்லாம். அதே உலக்கைய ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வேலையை முடிச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒதுக்கின இடத்துல வச்சுருப்பாங்க, தனியாக தட்டு இருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, தனியாக அந்த பெண்ணை உட்கார வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கும். குறுக்க உலக்கையே போட்டிருப்பாங்க, ஏன்னால் அங்கே தீய சக்திகள் அண்டாது உலக்கு, அதனால் குறுக்க உலக்க கிருமி நாசினி கிருமிகளை அண்டாது அதுக்கு. அதே உலக்கையே டெத்து எதனா போய் இறந்துட்டாங்க வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லா கடைசி டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரியங்கள்லாம் முடிஞ்சு போகணும், அந்த டெத் பாடி டெட் பாடியை சுடுகாடுக்கு கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு முறைப்படி அந்த பூ அதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது வீட்டுக்குள்ளே வந்து தீபத்தை பார்க்கணும்னு வருவாங்க. உலக்கையை வந்து குறுக்க போட்டு வச்சுருப்பாங்க வாசகால், அதை தாண்டிட்டு தான் வரணும். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஆத்மா வந்து வாழ்ந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போகாது, கூடியே வரும், அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம கூடியே பின்னாலேயே வருமா. அது வந்து அந்த உலக்கையை போட்டு தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா அது அங்கே நின்றுடும். அது மாதிரி இந்த கருங்காலிக்கு பல வகையான விஷயங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். தெய்வீக சக்தியுள்ள மரம், ஒரு மரம் வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் சுற்றி வட்டாரத்தில் எங்கேயுமே மின்னல் தாக்காதுன்னு சொல்லுவாங்க. கோபுர கலசத்தில் வைப்பாங்க, இது எதற்கெல்லாம் பயன்படுது பாருங்கள், இதுக்கு தீட்டெல்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க கருங்காலி யூஸ் பண்ணும்போது நான்வெஜ் எடுத்துக்கூடாது சுத்தமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுலேயே எல்லாமே அடங்கிடும். தண்ணியில் தான் தாம்பரை இலை இருக்கும் பார்த்துருப்பீங்க, ஆனால் தாம்பரை இலைக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இருக்காது. அதுபோல் தான் கருங்காலி, கருங்காலிக்கு எந்த துஷ்ட சக்தியும் எந்த தீட்டும் கிட்டேயே சேர்த்துக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக கருங்காலியை வந்து எல்லாருமே அணையலாம், எல்லா ராசிக்காரங்களும் அணையலாம், எல்லா நட்சத்திரக்காரங்களும் அணையலாம், எல்லாருமே பொதுவாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அணையலாம். இது ஒரு பொதுவான ஒரு தெய்வீக சக்தி உள்ள மரம். தற்போது மாலையாக வந்திருக்கு, சிலையாக வருது, சூளம் வருது, ஸ்டிக்கு வச்சுருக்காங்க, கீ செயின்ஸ் வருது, இது மாதிரி பல கலைப்பொருட்களாக வருது. இன்னொரு விஷயம் மெயினானா இந்த கருங்காலி வந்து குள்ளி மலையிலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம், பழமையான மரம், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்த மரம், இது குள்ளி மலையிலேருந்து கொண்டு வந்தது, இதுதான் கரெக்டாக ஒரிஜினல் மரம், அது வந்து தவறு பொய். ஏன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலெலாம் பேன் பண்ண மரம், இது போன வருஷமோ அதுக்கு முன்ன வருஷமோ பேன் பண்ணது கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டான். வளர்க்கலாம் வெட்டக்கூடாது, அரசாங்க உத்தரவு இல்லாமல் நீங்கள் அதை வெட்டே முடியாது. உங்கள் தோட்டத்தில் வளர்த்தாலும் அரசாங்கக்கிட்ட உத்தரவு வாங்கி தான் அது நீங்கள் கலைப்பொருட்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கலாங்காண்டி இது வந்து வெட்டக்கூடாது. கோபுர கலசத்தில் வைப்பாங்க, உலக்கையை யூஸ் பண்ணுவாங்க, நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட காரியத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கருங்காலின்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது, பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரிஜினலாக ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சிடும். நிறைய இடத்துல ஒரிஜினல் கிடைக்குது, எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரல, நிறைய இடத்துல கிடைக்குது, நிறைய இடத்துல டூப்ளிகேட்டும் கிடைக்குது. இந்த கருங்காலி எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் பண்ணதும் ஒரு பொருள் நல்ல பொருள் வந்துச்சுன்னு சொன்னால் டூப்ளிகேட்டும் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது பல தரமுறையாக நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் இதை வித்துட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த கருங்காலியை பற்றி முழுசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறதும் ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், ஒரு 3 ஆண்டுகாலத்துக்கு முன்னாடி தான் இந்த கருங்காலியே ஓரளவுக்கு வெளியில் தெரிய வந்தது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியவங்களாம், முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டோம். இதெல்லாமே வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. சில வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கருங்காலி போட்டுட்டு தான் திருமணமே பண்ணுவாங்க, எல்லார் கையிலும் கருங்காலி கண்டிப்பாக இருக்கும். மோந்திரம் மாற்றுறது கருங்காலி மோந்திரமாக செஞ்சு அதில் தான் மாற்றுவாங்க ஒரு சுப காரியத்துக்கெல்லாம். வெளிநாட்டுலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நம்ம நாட்டில் இருந்தது எல்லாமே மறந்துட்டு இன்றைக்கி புதுசாக வந்தோடனே இது வந்து எல்லாம் மாலையாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லது தான், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், கண்டிஸ்டி அண்டாது, தீவன சக்திகள் கிட்டே நெருங்காது.
மனம் தெளிவாக இருக்கும், ஒரு மனம் அலப்பாயாது, ஒரு தடுமாற்றங்கள் இருக்காது. இதெல்லாம் சில பேருக்கு வந்து கருங்காலி போட்டோன்னே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். நிறைய பணம் கிடச்சிருமா, தொழில் நல்லா இருக்குமா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் அதை நீங்கள் வந்து வாங்கி தூங்கும் போது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. தூங்கும் போது மட்டும் கைட்டி வச்சுக்கணும், அது கண்டினியூ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். மனம் தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி தான். புரியுதுங்களா? கண் திருஷ்டி இல்லை, எதிரிகள் தொல்லை இல்லைன்னு சொன்னாவே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி தான். வாழ்க்கையில் நிம்மதி இருந்துச்சுன்னாவே எல்லாமே தானவே கிடைச்சிடும். இறை சக்தி கிடைக்கும், பொதுவாக இறை சக்தி கிடைச்சாவே போதும், நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கருங்காலி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். செங்கருங்காலின்னு சொல்லிட்டு இருக்குது, கருங்காலியுடைய ஃபேமிலி தான். இந்த கருங்காலிக்கும் செங்கருங்காலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கருங்காலின்றது செவ்வாய் ஆதிக்கும் கொண்டது, செங்கருங்காலி ராகு பகவான் ஆதிக்கும் கொண்டது, அம்பாள் ரூபம். செங்கருங்காலி யார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு காலகட்டத்தில்? சரி, கருங்காலி உலக்கையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், மரப்பாச்சி பொம்மை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பல்லாங்குடியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ செங்கருங்காலி அதுவும் ஒரு மரம் தானே, அந்த மரத்தெல்லாம் இன்னும் யார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க? செங்கருங்காலி அரசர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செங்கோல், செங்கோல் அதை வச்சு தான் தீர்ப்பே சொல்லுவாங்க. அரசர்கிட்டலாம் செங்கோல் இருக்கும், அவங்களாம் வந்து அந்த செங்கருங்காலியில் தான் அந்த செங்கோலை வச்சுருப்பாங்க. அது மகாலட்சுமிக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் ஆதிக்கம் கொண்டது, அம்பாளுடைய ரூபம். இதுக்கு இருக்க சக்தி அதுக்கும் இருக்குது. கூடுதல் மகாலட்சுமி வாசம் செய்வார் சொல்வார், இங்கே குலதெய்வம் வாசம் செய்வார். ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு குலதெய்வம். ஆனால் அது மகாலட்சுமிக்குரியது, மகாலட்சுமி நமக்கு வாசம் செய்வார். மகாலட்சுமி வாசம் செஞ்சால் நமக்கு பணம் பிரச்சனையே இருக்காது, சந்தோஷங்கள் இருக்கும். அதனால் செங்கருங்காலியும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியல, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சு கேட்குறாங்க இது மாதிரி செங்கருங்காலி எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. செங்கருங்காலியும் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். செங்கருங்காலி கொஞ்சம் கடினம், கடிச்சிட்டோம், கிடைக்கிறது கஷ்டம். சரிங்க, கருங்காலி நாங்கள் செக் பண்ணிடுறோம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு, செங்கருங்காலி எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு வித்தியாசமான மரமாக இருக்கும். கருப்பும் மஞ்சளும் ஒரு காவி கலரும், ஒரு காவி காப்பித்தூள் கலர் சொல்லுவாங்க, அது மாதிரி கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மரம். தண்ணியில் போட்டால் மிதக்கும் பாருங்கள். கருங்காலி தண்ணியில் போட்டால் உள்ளே போயிடும், ஒரு மணி போட்டிங்கனாலும், அது மாலையாக போட்டிங்கனாலும் மிதக்கும். அதனால் அதில் டூப்ளிகேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது விலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அது கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். கருங்காலி மாதிரி எங்கேயுமே அதிகமான மரம் கிடையாது, செங்கருங்காலியும் இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, விசாக நட்சத்திரக்காரங்க, மேஷராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து அதிகமாக கூடுதல் பலன் தரும். அதாவது மிருகசீச நட்சத்திரத்துக்கு உரியது கருங்காலி, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியது செங்கருங்காலி. அதனால் எல்லாருமே எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதே சக்தி இருக்க பொருள் யார் வேணால் இவங்க தான் யூஸ் பண்ணணும், அவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருமே அணிஞ்சிக்கலாம். எல்லாமே செங்கருங்காலி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் கைட்டி வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது, தூங்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தீட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அது மாதிரிலாம் நீங்கள் சுத்தமாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரும். ஆனால் கருங்காலிக்கு அது கிடையாது. கருங்காலி நீங்கள் எங்கே போனாலும் போட்டுட்டு போகணும். டெத்துக்கு போகிறீங்கன்னா போட்டுட்டு போகணும். ஒரு தீட்டு இருக்கிற இடத்துக்கு போகணுன்னா போட்டுட்டு போகணும். ஒரு பெண்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில மாதத்தில் சுத்தமாக இருக்க முடியாது, அதெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு இருக்கணும். அந்த டைமில் தான் தீய சக்திகள் கிட்டே நெருங்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது. கையில் பேஸ்லெட்டராக போடலாம், மாலையாக போடலாம், இல்லை ஸ்டிக்கு வச்சு பர்ஸில் வச்சுட்டு எங்கே போகும்போது வச்சுக்கலாம், தாயத்தை இருக்குது அது மாதிரி கட்டிக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த போல், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த போல் சிலையாக வாங்கி வீட்டில் பூஜை பண்ணலாம். சக்கரங்கள் இருக்குது, சிலைங்களில் பல சிலைங்கள் இருக்குது. வராகி அம்மன் இருக்காங்க, முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், கருட பகவான் இருக்கார், இது மாதிரி நிறைய சிலைங்க இருக்குது. சக்கரங்கள் இருக்குது, அந்த மாதிரி சக்கரம் வாங்கி வச்சுக்கலாம். வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கலாம், காசு விற்கிற இடத்துல வச்சுக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம். ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் கொண்டு போகும்போது கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இது மாதிரி கீ செயின்ஸ் இருக்குது, வண்டிக்கு கீ செயின் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் லாக்கரு பீருவா அதுக்கெல்லாம் அந்த கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மணிங்க வருது, அது கயிறில் கொடுத்து போட்டுக்கலாம், தாயத்தை போட்டுக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம், கையில் கட்டிக்கலாம்,
கழுத்திலே போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைக்கு தாயத்தை யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. ஒரு 5-6 வயசுக்கு பிறகு குழந்தைங்களுக்கு தாயத்தை கட்டுறது நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தாயத்தை கட்டும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே குத்தும், குழந்தைங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது கழுத்தில் எதனா போட்டிங்கன்னா வாயில் கீழே போட்டுக்கிச்சின்னு சொன்னால் நெஞ்சில் கெஞ்சில் அடிச்சுக்கிச்சின்னா நல்லதில்லை. அதனால் ஒரு 5-6 வயசுக்கு பிறகு அந்த தாயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு கருங்காலி பொருள் வீட்டுக்குள்ளே இருந்ததுனாவே வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் அண்டாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இத்தனை பொருள் தான் வாங்கி வைக்கணும். மாலையில் சில பேர் நினைப்பாங்க பெரிய மாலை போட்டால் நமக்கு நிறைய ஃபவர் இருக்குமா. சிக்ஸ்எம்எம் போட்டால் இப்போ 6mm மணியில் சின்ன மாலையாக வரும், 8mm நார்மல் சைஸ், 10mm கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் 12mm வருது. இல்லைங்க மாலை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நமக்கு ஹெவி ஃபவர், அப்படிலாம் கிடையாது. 6mm போட்டாலும் சரி, 8mm போட்டாலும் சரி, 10mm போட்டாலும் சரி, ஒரே ஃபவர் தான். காசு தான் கூடுதலாக போகும், மணி பெருசாகவோ விலை மாறும் கண்டி, மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணலாம், எல்லா நட்சத்திரக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மதமும் கிடையாது, கிறிஸ்துவர், முஸ்லீம், இந்து, யார் யார் மனுஷனாக பிறந்தோம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால் எல்லா தைரியமும் யூஸ் பண்ணலாம், எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு கூட சொல்லிட்டேன், அது மாதிரியும் பார்த்துக்கலாம். செங்கருங்காலியை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு கருங்காலிலேயே வந்து பார்த்திங்கன்னா நூலில் தான் வரும், மேக்ஸிமம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நூலில் தான் வரும். வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கிறாங்க, காப்பரில் செஞ்சு போடுறாங்க. இந்த வெள்ளியில் செஞ்சு போடும்போது கூடுதலாக பணம் செலவு, ஏன்னா உங்களுக்கு நூலில் வந்து சீக்கிரம் கட் ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் காப்பர்லேயோ வெள்ளிலேயோ பண்ணி போட்டுருக்கோம், அவங்க வசதிக்கு தகுந்தப்பட போட்டு. அதுமாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து வெள்ளியில் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் கருங்காலி போடணும்னு ஆசை. நூல் வந்து சீக்கிரம் கட் ஆகிடும், கட் ஆகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 7 மாத காலமாக யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவுமே ஆகலை. அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நூலாக இருந்தால் மங்கிடும், சீக்கிரம் லைஃப் வராது. அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுவே அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு நேரடியாக பார்வை, நாங்கள் நேராக போய் பார்த்துருக்கோம் எப்படி செய்கிறாங்க, ஒர்க் ஷாப்பில் எப்படியெல்லாம் இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில வீடியோலாம் நாங்கள் எடுத்துருக்கோம், காமிக்கிறோம் பாருங்கள். இதை வந்து அது வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு நூலுக்கு பதில் எலாஸ்டிக்கில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுவும் வர வச்சுருக்கோம். நூல் இல்லாமல் உங்களுக்கு எலாஸ்டிக்லேயும் வருது, மாலைங்க வருது, பேஸ்லேட்டர் வருது, 6mm மாலை வருது, 8mm மாலை வருது. இது நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறவங்களாம் போடுறாங்க, வேலை செய்யும்போது மாட்டிக்குது, கட் ஆகிடுது. வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க பிடிச்சி வெளிச்சிட்றாங்க, கட் ஆகிடுது. அப்புறம் மணி உதிர்ந்து போனால் 108 மணி இருக்க மாட்டேது, திருப்பி அது மாலையாங்களா ரெடி பண்ண முடியல. அது மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. அதுக்காகவே இப்போ எலாஸ்டிக்லேயும் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு வீடியோவே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாலையை பற்றியெல்லாம் செங்கருங்காலி அந்த மாலை தண்ணியில் போட்டு எப்படி செக் பண்ணணும் அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே வீட்டில் பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்கள் மன திருப்தியாக இருக்கும். ஏதாவது நிறைய பேருக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. எந்த குழப்பமும் தேவையில்லை, எங்கக்கிட்ட வர்றது 100% ஃபஸ்ட் குவாலிட்டி தான். ஃபஸ்ட் குவாலிட்டின்னு கிடையாது, ஒரே குவாலிட்டி தான். ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் இதில் வராது. ஒன்று ஒரிஜினல், அடுத்தது டூப்ளிகேட். அதனால் வந்து இது நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அது எப்படிலாம் நாங்கள் செக் பண்ணி காமிக்கிறோம், அந்த புதுசாக வந்த மாலையை பற்றியும் காமிக்கிறோம், ஃபேக்ட்ரியில் எப்படிலாம் அந்த மணிகள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு காமிப்பாங்க, போடுவாங்க, அதையும் பாருங்கள். எங்கக்கிட்ட 100% ஃபஸ்ட் கிரேட், ஒரே குவாலிட்டி தான். நீங்கள் சிலையாக எடுத்தாலும் சரி, ஸ்டிக்கர் எடுத்தாலும் சரி, சின்ன தாயத்தை வாங்கினாலும் சரி, பெரிய சிலை வாங்கினாலும் சரி, எல்லாமே எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் ஒரே மரத்துடைய கருங்காலியுடைய மரம், ஒரே மரம் தான் செங்கருங்காலி. செங்கருங்காலி நான் சொன்னேன் இல்லைங்களா, செங்கருங்காலி இது மாலை. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 8mm மாலை, இது நூலில் வரும். இதுலேயே பேஸ்லேட்டர், மாலை வாங்கி போட முடிஞ்சவங்க மாலை வாங்கி போடலாம், இல்லைனா கையில் பேஸ்லேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி எலாஸ்டிக்கில் வரும் யாரும். இந்த பேஸ்லேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நைட்டு தூங்கும்போது கைட்ட வேண்டிய அவசியமே இல்லை, எப்பவும் போட்டுகிட்டே இருக்கலாம். இதுலேயே உங்களுக்கு செங்காலிலேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து 6mm வரும் மாலை, 6mm பேஸ்லேட்டர், 6mm மாலை, இது மாதிரி வருது. இந்த செங்காலி இது இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருங்காலி பற்றி உங்களுக்கு தெரியும், கருங்காலி நிறைய பார்த்துருப்பீங்க. இது நூலில் வருது, அதான் நாங்கள் நூல் கட் ஆகிடுது சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, நூல் கட் ஆகுறதுனால நூலில் வருது. இது 6mm. இதில் சுங்கு வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுங்கு கூட நிறைய பேர் பிடிக்கல. சுங்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டான் ஆகி கழுத்தாண்ட வரும், அதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நூல், இது நூல் வந்து கட் ஆகிட்டு வச்சு இழுத்தா கட் ஆகிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கனால
இப்போ நாங்கள் பார்த்தோம்மா எலாஸ்டிக் சுங்கம் இருக்காது அதில், உங்களுக்கு இந்த பேஸ்லெட்டில் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேண்ட் சுங்குக்கு பதில் மணிலேயே சுங்கும். ரெண்டாவது உங்களுக்கு இழுத்தாலும் எதுவும் ஆகாது, தண்ணியில் ஊறினாலும் எத்தனி முறை தண்ணியில் இருந்தாலும் எதுவும் ஆகாது. நூல் வந்து அது மாதிரி லைஃப் வராது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 8 mm எலாஸ்டிக்கில் வருது, இதில் உங்களுக்கு 6 mm இருக்குது. தனியாகவே இதுக்காகவே பண்ணுது, நாங்கள் வந்து எலாஸ்டிக்கில் ஓணும் இது மாதிரி நிறைய கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்களுக்கு இந்த அதே சேம் மணியில் எலாஸ்டிக்கில் பண்ணி வர வச்சுருக்கோம். இதுவும் விற்பனைக்கு இருக்குது, நீங்கள் இது மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் உங்களுக்கு தண்ணியில் எப்படி செக் பண்ணணும் தேய்ச்சி பார்க்குறதுன்றது வந்து தேய்ச்சி பாருங்கள், தப்பில்லை, எல்லோரும் சொல்கிறது தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்து என்ன பிரயோஜனம், சரியான அது வந்து கரெக்டான ரிசல்ட் இருக்குது. தண்ணியில் போட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜைகள் பண்ணி கொடுக்கறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். எல்லாருமே பூஜை பண்ணி கொடுக்கறதில்ல, கடைகளில் விற்கிறதுலாம் யாரும் பூஜை பண்ணி கொடுக்கறதில்ல, டைரெக்டாக வர வைக்கிறாங்க, டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். பூஜைகள் பண்ணி வாங்கிறது ரொம்ப விசேஷம் தான், நல்லது தான். சுத்தி பண்ணி தரது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பாலில் போட்டு சுத்தி பண்ணிங்க பூஜை பண்ணிங்க. நாங்கள் எல்லாமே பூஜை பண்ணி கொடுக்கறது தான், பல லட்சம் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி கொடுக்குறோம்னு நாங்கள் சொல்ல, பூஜை பண்ணுறோம். நார்மலாக தண்ணியில் வரோம், தண்ணியில் இருக்கோம், தண்ணியில் முழுக்கள் இருக்கும். தண்ணியில் இருக்கும்போது ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் தண்ணியில் போடுறோம், ஒன்று பூஜை அறைக்கு போகும்போது அதை சுத்தம் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது தண்ணியில் போடும்போது அது குவாலிட்டி எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக. 3 வருஷ காலகட்டமாக எங்களுக்கு எல்லா கம்பெனிலேருந்தும் பொருள் வந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் குவாலிட்டியான பொருள் தான். இதனால் எங்களுக்காக நாங்கள் பூஜைக்காக தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு போவோம். பூஜையில் முடிச்சதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கே வரும். சில ஐட்டம்ஸ் இருக்கும், கேட்பாங்க, வந்திருக்கும், சொல்லிவிடுவோம் 2 நாள் ஆகும், இப்போ வந்துடுச்சு பூஜை முடிச்சுட்டா, இல்லை அர்ஜென்ட்டுனாவோ தரமாட்டோம். ஏன்னா எங்களுடைய முறை அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் தான் இன்றைக்கி இருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அது சில பேர் வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லி நிறைய நாங்கள் உருவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம், சந்தோஷமாக வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். சில பேர் வந்து மந்திரங்களை எதுவுமே சொல்லலை, நாங்கள் கடையில் வைக்கிறோம் நீங்கள் சுற்றி பண்ணிங்கன்னு சொல்கிறது அப்படியும் வாங்கிக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல ஒரிஜினல் கிடைக்குது, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வித்தியாசமான விலைகள் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிறது நல்லது. வாங்கினீங்கன்னா யார்கிட்ட வாங்கினாலும் சரி, அது எங்ககிட்ட வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, ஒரு முறை செக் பண்ணுறது நல்லது. அது செக் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஆக போகிறதில்ல, சில மணி நேரம் தான். தண்ணியில் போட்டு பாருங்கள், அது சிலையாக இருந்தாலும் சரி, கட்டையாக இருந்தாலும் சரி, ஒரு தாயத்தை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போயிடும். செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லும்போது மன திருப்தியோடு யூஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணியில் போட்டால் எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். இப்போது நான் இப்போ தென்னமம் மாலை எடுத்துருந்தேன். இப்போ ஒரு தென்னமம் ஒரு மாலை எப்படி போடுறாலும் சரி, நான் சும்மா சுற்றி போடுறேன் தொட்டியே இருக்கிறதுனால. போட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சிங்களா தண்ணிக்குள்ளே, மிதக்காது. சரி, தென்னம் மாலை வெயிட்டாக இருக்கும், ஓகே. சரி, 8 mm பாருங்கள், அதோட கொஞ்சம் கம்மி சைஸ். 6 mm எடுத்தீங்க, அதோட ரொம்ப சின்னது. போதுங்களா, இதே செங்காலி செங்கருங்காலி பேஸ்லேட்ரு இருக்கிறதுலே சின்னது. உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 mm நல்லா பெரிய மணி தான். இது பாருங்கள், இது உள்ளே போயிடுச்சு, இது மேலே நிற்குது, பெரிய மாலை தான். அப்போது மாலையே மேலே நிற்குதுன்னா அப்போ பேஸ்லேட் எங்கே நிற்கும் பாருங்கள், அங்கே தான் நிற்கும். சின்ன பேஸ்லெட் போட்டாலும் அங்கே தான் இருக்கும். செங்காலிங்காலி வந்து மிதக்கும், எல்லா மரமுமே உங்களுக்கு தண்ணியில் உள்ளே போகாது, மிதக்கும். சரி, எல்லாம் மாலைலாம் உள்ளே போகுது, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. மாலை வந்து 108 மணி இருக்குங்க, மாலை உள்ளே போக தான் செய்யும்.
108 மணினா வெயிட் ஆகுது உள்ளே போகுது. இன்னொரு விஷயம் காமிக்கிறோம், இருக்கிறதுலே குட்டி மணி, சின்ன மணி, 6 o'clock. நான் மணியாக போடுறேன், 2 மணி உள்ள வந்துச்சிங்களா, மணின்னா வெயிட் இருக்கும். எனக்கு ஒரு மாலையே கட் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாலையை போட்டு காமிச்சேன், செங்கருங்காலையும் போட்டு காமிச்சேன், 6 o'clock போட்டு காமிச்சேன், 8 o'clock போட்டு காமிச்சேன், 10 o'clock போட்டு காமிச்சேன். இருக்கிற மணியிலேயே சின்ன மணி, 6 o'clock மணி. அந்த மணியை நான் உங்களுக்கு 2 மாலையே கட் பண்ணி உள்ளே போட்டேன். ஒரு ஒரு மணி போட்டால் கூட சரி, மாலை போட்டால் வெயிட்டில் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, அது மாதிரியும் கேட்குறாங்க. அதனால தான் மாலையே கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே போட்டு காமிச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுக்கு கலரே மாறும், அது மாதிரி ரோஸ் கலராக மாறும். தண்ணியில் உள்ளே போச்சுனாவே உங்களுக்கு ஒரிஜினல் தான். ரோஸ் கலராக மாறுறது இந்த மரத்துடைய தன்மை. டெய்லி மாறுமானால் டெய்லியும் மாறாது, அது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. நான் இன்றைக்கி போட்டேங்க தண்ணியில் போட்டேன் ரோஸாக மாறிச்சு, நான் அதுக்கப்புறம் நாளைக்கு போட்டேங்க ஒரு 4 மணி நேரம் ரோஸாக மாறின தண்ணி வந்து 6 மணி நேரம் ஆகியும் மாறலைங்க, ஸ்லோவாக தான் மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கலர் மாறங்கண்டி டெய்லியும் வந்து கலர் மாறாது. கட்டையாக கூட தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து குடிப்பாங்க, சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க, டெய்லி கலராக மாறாது தண்ணி. இப்போ எங்ககிட்ட எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல எங்ககிட்ட பொருள் வரும்போது இவங்க பெரிய பாத்திரத்தில் 1 by 1 போட்டுட்டு இருப்போம். நீங்கள் ஒரு 4 hours அதிகம் எங்களுக்கெல்லாம், ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீ டிகாஷன் காபி டிகாஷன் எப்படி இருக்கா, அது மாதிரி ப்ரௌன் கலரில் தண்ணி மாறிடும். ஏன்னா நாங்கள் எல்லா ஐட்டமும் போடுறோம் இல்லைங்களா, போட்டு போட்டு எல்லாமே போட்டு தண்ணியில் அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், செடிக்கு ஊற்றலாம், அது வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் வாங்கிட்டு ஒரு கட்டையை வாங்குறீங்கன்னா அது ஒன்று ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் அது உங்களுக்கு முக்கியமாக சொல்லியே தரணும். நிறைய பேர் என்னன்னா கட்டை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு குடித்தால் நல்லதுன்னு சொல்கிறது உண்மையானது தான், கரெக்டானது தான். ஆனால் ஒரு கட்டை வாங்குறீங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. ஒரு 3 முறை அந்த தண்ணியை உள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து கலர் மாறும், நல்லா ஊறட்டும். ஒரு 2 நாள் 3 நாள் அந்த தண்ணியை வந்து குளிக்கும்போது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4வது நாள் தண்ணி ஊற தண்ணியை எடுத்து அதை சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ஏன்னா இந்த மரம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கோடாரியால் வெட்டினாலும் கோடாரி மணங்கிடும், கோடாரியே வேலை செய்யாது இந்த மரத்துக்கு, அது ஹார்ட் மரம். இது மிஷின் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் கட்டிங் ஆயிலு அது மாதிரி கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸு கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த மரத்தெல்லாம் கடைவாங்க, ஃபுல்லாமே மிஷின் ஒர்க் தான். அப்போ இந்த ஆயிலெலாம் போட்டு அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஹீட் ஆகக்கூடாது, அந்த பிட்டெல்லாம் தேஞ்சிடும்னு சொல்லிட்டு சில ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, போட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த மரத்தில் வந்து அது எல்லாமே சேர்ந்துருக்கும். நீங்கள் நேராக போயிட்டு தண்ணியில் ஊற வச்சு குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்களே, நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுருந்தாங்க கெமிக்கல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும், நல்லதில்லை. ஒரு 2 நாள் 3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடியில் ஊற்றுங்க, இல்லைன்னா குளிக்கும் போது யூஸ் பண்ணிங்க. 4வது நாள் அந்த தண்ணியை ஊற வச்சு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. மருத்துவ குணம் பெரியவங்க மட்டும் கிடையாது, சின்ன வயசில் ஆளுங்களும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே குடிக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது கருங்காலி மரம், ரொம்ப அற்புதமான மரம் இது. அதனால் வந்து இதுக்கு நாங்கள் வந்து இதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு நாள் பார்த்தா சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. அதனால் ரொம்ப விசேஷமானது, வாங்கினா எங்கே வேணாலும் வாங்குங்க, அது ஒரிஜினலாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதனால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும். நன்றி.